இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவி கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவி மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே மாறாத இந்நாளிலும் மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே மாறாதையினாலிலும் இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பெண்களோடும் இயேசுவின் தாய் மரியாவோடும் அவருடைய சகோதரர்களோடும் சீடர்கள் ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்கான நவநாளின் இறுதி நாளிலே நாம் இருக்கின்றோம். தூய் ஆவியார் அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் பொழியப்பட்ட மிகப்பெரிய விழாவை நாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே அன்னை மரியாளோடு எவ்வாறு திருத்தூதர்கள் ஒன்றிணைந்து ஆவியாரின் வருகைக்காக ஜபித்து கொண்டிருந்தார்களோ அவ்வாறே தூய ஆவியாரின் வருகைக்காக நம்மை நாமே முழுமையாக தயார் செய்வோம். நம்முடைய உள்ளங்களில் இறைவனின் ஆவியார் பொழியப்பட வேண்டும் என்றும் அந்த ஆவியார் நம்மீது பொழியப்பட்டு நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் நாமும் இறை வேண்டலோடு இவ்விழாவுக்காக நம்மை நாமே தயார் செய்வோம். இந்த திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜே.ஆர். ராகுல் ரேமண்ட் என்பவரால் நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. அவருடைய பிறந்த நாளிலே இறைவன் அவருக்கு மென்மேலும் தன்னுடைய அருளையும் ஆசரியும் பொழிந்து அவரை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் டேவிட் மற்றும் குடும்பத்தினர் தங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாக இத்திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து இறை ஆசிரும் அன்னை மரியின் பாதுகாவலும் குழந்தை ஜான் போஸ்கோவின் வழித்துளையும் அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் அவர்களோடு இணைந்து மன்றாடுவோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறந்த 8 ஆண்டை நினைவு கூறுகின்ற ஆரோக்கிய மேரி என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். அதோடு இறந்த யூ செபாஸ்டின், மைக்கேல் தாஸ், டி இருதயராஜ், ஜெயமேரி இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் விண்ணகத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என்றும் அவரோடு வாழுகின்ற அருளை அவர்களுக்கு கொடுத்து நிலையான வீட்டில் அவர்களை வரவேற்று மகிழ்ச்சியாக வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை நாம் அர்ப்பணிப்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றி பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16-20 மற்றும் 30-31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின் பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதிக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பார். பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். துணையாளரை உங்களிடம் அனுப்புவே, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20-25 முடிய. பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கேட்டார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகின்றேன்.
ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியசவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும்? பேதுரு யோவானை குறித்து இயேசுவிடம் கேட்ட கேள்வி இது. இந்த கேள்வியின் பின்னணியை நாம் உற்று நோக்கினால், பேதுருவின் இறப்பை பற்றி இயேசு முன்னறிவித்ததை நேற்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு பேதுருவிடம், நீ இளைஞனாக இருந்த பொழுது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய், உனக்கு முதிர்ந்த வயதாகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் என்று யோவான் எழுதுகிறார். இந்த பின்னணியில் தன்னை பற்றி இயேசு இப்படி சொன்னாரே, ஆகவே பேதுரு உடனடியாக மிகுந்த ஆர்வத்தோடு கேட்கிறார், இவருக்கு என்ன ஆகும்? அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே மனிதர்களுடைய மனநிலை இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், ஒன்று அது அதிக அக்கறையால் இருக்கலாம். உண்மையாகவே அவங்க மீது அவங்க இருக்கிற அக்கறையினால அவங்க இவங்களுக்கு என்ன ஆகும், இவங்க எப்படி இருக்கிறாங்க, தகவல்களை பெறுவது என்பது அக்கறையினால் நாம் பெறலாம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்காக அது உதவி செய்யலாம். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த தகவல்களை நாம் பெறலாம். மற்றவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் இப்படி அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையினால் இருக்கலாம். ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும், ஐயோ உடம்பு சரியில்லையா, சரி நாம் ஏதாவது செய்ய முடியுமா அதுக்காக என்று பார்ப்பதற்காக நாம் தகவல்களை பெறலாம். இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, மற்றவர்களை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறோம். இரண்டு பேர் ஒன்றாக சேர்ந்தால் பொதுவாக சொல்வார்கள், அவர்கள் மூன்றாவது ஆளை பற்றி தான் பேசுவார்கள் அதிகமாக. இதுதான் நடைமுறையில் இருக்கின்ற வழக்கம். அப்போ மூன்றாவது ஆளை பற்றி பேசுகின்ற பொழுது அது அவர்கள் மீது இருக்கிற அக்கறையினால் இருக்கலாம். ஐயோ அப்படியாச்சு அந்த அம்மாவுக்கு, சே உடனே நான் போய் அவங்களை போய் பார்க்குறேன், நான் அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன் நான், அப்படி என்பதனால் இருக்கலாம். ஓ அப்படியாச்சா, வேணும் தான், அதுவும் வேணும், இன்னும் அதுக்கு மேலேயும் வேணும், இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும், அவள் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணா, அவள் ஆடின ஆட்டம் கொஞ்சமா என்று நாம் அவர்களை பற்றி இல்லாததும் கூட சேர்த்து இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவதற்கு கூட அது பயன்படலாம். இவ்வாறு நாம் பெறுகின்ற தகவல்கள் ஒன்று அக்கறையினால் இருக்கலாம், அல்லது அதீத ஆர்வத்தினால் இருக்கலாம், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, என்ன நடக்குது நம்மை சுற்றி என்பதனால். இன்றைக்கு உலகமே பரபரப்பாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. டிவியில் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸாக தான் இருக்கும், எப்பயுமே பிரேக்கிங் நியூஸ், அதெல்லாம் எப்போ ஒரு தடவை நடக்கும். முன்னெல்லாம் பிரேக்கிங் நியூஸ்ன்றது எப்போ ஒரு தடவை வரும், இப்போலாம் 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் தான். பரபரப்பை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும், ஏதாவது மக்களை வந்து திசை திருப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள், அப்படித்தான் மீடியா நினைக்கிறது. இன்றைக்கு மக்களை பரபரப்பாக வைத்திருக்க வேண்டும். அவன் எந்த செய்தியாக இருந்தாலும் உடனடியாக யார் முன்னாடி கொடுக்குறது, அந்த செய்தியை யார் உடனடியாக கொடுப்பது, யார் முதலில் கொடுப்பது, யார் முந்திக்கொண்டு கொடுப்பது, இதுதான் விஷயம். இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே தகவல்களை பெறுவது என்பது இன்றைக்கு many have become news mongers என்று சொல்வார்கள். தகவல்களை உடனடியாக பெறணும், உடனடியாக பெறணும், உடனடியாக பெற்று நான் தான் முதல்ல கொடுக்கணும், பா கொடுத்துட்டோடனே சந்தோஷம், அவ்வளோதான். அதனால் நமக்கு என்ன பெரிய ஒரு திருப்தி ஏற்படுகிறது தெரியாது, அதனால் வாழ்க்கைக்கு என்ன பயன் ஏற்படுகிறது தெரியாது, நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பயன், மற்றவருடைய வாழ்க்கைக்கு என்ன பயன் ஏற்படுகிறது அதெல்லாம் தெரியாது. ஆனால் செய்திகளை முதலில் கொடுக்க வேண்டும், நான் தான் முதலில் கொடுத்தேன் என்று எனக்கு ஒரு திருப்தி வேண்டும். இப்படித்தான் அண்மையில் வெளியான ஒரு செய்தி உண்மையாகவே நிறைய பேருடைய உள்ளத்தை தொடுகின்றதாக இருந்தது. எத்தனை பேர் உள்ளத்தை தொட்டது தெரியல, என்று உள்ளத்தை மிகவும் பாதித்த ஒரு விஷயம் தான் அது. ஆப்பிரிக்க நாட்டிலே எபோலாவினால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது, உணவில்லாமல் நிறைய பேர் பஞ்சத்தில் இருந்த பொழுது, ஒரு குழந்தை மெல்லிய உடலுடன் எப்பொழுது இறந்து விடுவோமோ என்ற சூழலில் அந்த குழந்தை அப்படி இருக்கின்றது. அதற்கு அருகிலேயே ஒரு கழுகு உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றது அந்த குழந்தை.
இந்த இரண்டையும் அழகாக ஒருவர் புகைப்படம் எடுத்திருக்கின்றார். ஒரு இளம் புகைப்பட கலைஞர், 32-33 வயதானவர் தான் அவர். அந்த புகைப்படத்திற்கென்று அவருக்கு உயரிய விருதான புலிட்சர் அவார்டு கொடுக்கப்பட்டது. புகைப்படத்துறையில் நல்ல ஒரு அவார்டு. ஏனென்றால் இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு அழகான ஒரு புகைப்படத்தை எடுத்ததற்காக. அவர் சொல்கின்றார், இந்த கழுகு அந்த குழந்தை எப்பொழுது சாகும் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை நமக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான் வாழப்போகிறோமோ என்ற ஒரு நிலையிலே, பரிதாபத்துக்குரிய நிலையிலே அந்த குழந்தை இருக்கின்றது. இந்த கழுகு அதை பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தை இறந்தால் இந்த கழுகுக்கு அது உணவாக கிடைக்குமே என்ற இயக்கத்திலே கழுகு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தை இன்னும் எவ்வளவு நாள் தான் உயிரோடு இருப்போமோ தெரியவில்லை என்று உணவு கூட வழி இல்லாத நிலையிலே அப்படி இறக்கின்ற தருவாயில் அது அமர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை இந்த புகைப்படம் வெளியாகி அவருக்கு அவார்டு கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒருவர் அவரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டார், அந்த புகைப்பட கலைஞரை. அதற்கு பிறகு என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னு கேட்டார். புகைப்படம் எடுத்தீங்க, அந்த கழுகு வெயிட் பண்ணிருந்துச்சு எப்போ அந்த குழந்தை சாகுன்ட்டு, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது அப்படி சொன்னார். அப்பொழுது அந்த பேசிய அந்த நபர் சொன்னார், அந்த புகைப்பட கலைஞரிடத்தில், அன்றைக்கு அங்கே அமர்ந்திருந்தது ஒரு கழுகு அல்ல, இரண்டு கழுகுகள் என்று சொன்னார். இரண்டு கழுகுகளா? ஆம், இரண்டாவது கழுகு நீங்கள் தான். அதை புகைப்படம் எடுப்பதற்காகவே நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் பார்த்தீங்களா, நீங்கள் தான் இரண்டாவது கழுகு. உண்மையிலே அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த குழந்தையை நீங்கள் கூட்டிக் கொண்டு போய் அதற்கு உணவு கொடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு உதவி செய்திருக்கலாம், அந்த குழந்தை வாழ்வதற்கு நீங்கள் ஏதோ ஒரு வழி செய்திருக்கலாம். அதை விட்டு விட்டு புகைப்படம் எடுத்து போட்டு நீங்கள் பெயர் வாங்கினீர்களே, அதனால் யாருக்கு என்ன பயன்? இப்படிப்பட்ட ஒரு அவார்டு வாங்கணுமா பணி என்று முகத்தில் அறைந்தார் போல் அவர் சொன்னார். இதை கேட்ட பிறகு அந்த புகைப்பட கலைஞர் அன்றே தற்கொலை செய்து கொண்டார். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தவறை நான் இழைத்து விட்டேன், அந்த கழுகுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லை, அந்த குழந்தை எப்பொழுது சாகும் என்று அது அவளோடு காத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே, அதுபோல ஒரு கழுகு கண்களோடு நானும் இதை புகைப்படம் எடுப்பதற்காக நான் அமர்ந்து அழகாக அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தேனே, நானும் ஒரு கழுகுதான், அந்த கழுகுக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று சொல்லி அவன் தன் உயிரையே மாய்த்து கொண்டான். நண்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் இப்படித்தான். ஆகவே இவருக்கு என்ன ஆகும் என்று பேதுரு கேட்டபொழுது அவர் என்ன நோக்கத்தில் கேட்டார் தெரியாது. ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? நாம் உள்ள உண்மையான அக்கறையில் கூட கேட்டிருக்கலாம், உண்மையான அக்கறையில் கேட்டிருக்கலாம். ஆகவே ஏன் சொன்னாரு, நான் வரும் வரையில் இவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன, உனக்கு என்ன, உன் வேலை பாரு, என்னை பின்தொடர்ந்துவான்னு உன்ட்ட சொல்லிட்டேன்ல, என்னை பின்தொடர்ந்து வா, என்னுடைய பணியை நீ செய், உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீ செய், மற்றவர்களை பற்றி கவலைப்படாத, தேவையில்லாத கவலைகளை விட்டுவிடு. கவலைப்படாத என்பது இங்கே தேவையில்லாத கவலைகளை விட்டுவிடு. இவனுக்கு என்னாகும், அவனுக்கு என்னாகும், அவனுக்கு என்னாகன்னு கேட்கல விட்டுட்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீ செய், என்னை பின்தொடர்ந்து வார் சொன்னதே, என்னை பின்தொடர்ந்து வந்து என்னுடைய பணியை நீ ஆற்று. ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒருவொரு இலக்கை நிர்ணயித்திருக்கின்றார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வை நிர்ணயித்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயுளை நிர்ணயித்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கடவுள் கொடுக்கின்றார். ஆகவே எனக்கு கடவுள் என்ன பணியை கொடுக்கின்றார், என்னுடைய வாழ்க்கைக்கு கடவுள் என்ன ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார், கடவுள் என்னிடம் என்ன விரும்புகின்றார் என்பதை தான் நாம் தேர்ந்து தெளிந்து அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும் ஒழிய தேவையில்லாத கவலைகளில் கவனத்தை செலுத்தி கடைசி நம்முடைய பணியை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மை எதற்காக படைத்தாரோ, எதற்காக நம்மை அடைத்தாரோ, எதற்காக இந்த உலகிலே கடவுள் நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கின்றாரோ, அந்த நோக்கத்தை நாம் மறந்துவிட்டு அதை விட்டுவிட்டு தேவையில்லாதவற்றில் கவனத்தை செலுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நாம் மறந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இயேசு சொல்கின்றார், உனக்கு என்ன, உன்னுடைய பணியை நீ செய். ஆகவே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது இந்த ஒரு மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்வோம். நாம் பிறர் மீது கொள்ளுகின்ற கவனம் எல்லாம், பிறரை பற்றி நாம் தகவல்களை திரட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் எல்லாம், நாம் பெறுகின்ற தகவல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்காக, நம்முடைய நடத்தைகளை நாம் மாற்றிக்கொள்வதற்காக இருக்க வேண்டும் ஒழிய அது எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அது எந்த விதத்திலும் நாம் மற்றவர்களுக்கு
அநீதி இழைப்பதற்காக இருக்கக்கூடாது, அவருடைய பெயரை கெடுப்பதற்காக அது இருக்கக்கூடாது என்பதிலே நாம் எப்பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் பெறுகின்ற தகவல்கள் நம்மை நம்முடைய வாழ்வையும் பிறருடைய வாழ்வையும் மேம்படுத்துவதற்காக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வின் நோக்கத்தை நாம் உணர்ந்து தேர்ந்து தெளிந்து அதற்கேற்ப வாழ நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அன்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தன்னுடைய பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியில் ஜபிக்கின்ற ஜே ஆர் ராகுல் ரேமன் என்பவரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான் ஆண்டவரே, தொடர்ந்து முது அன்பினாலும் அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவரை நிரப்பி அவரை கரம் பிடித்து வழி நடத்தியிருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலி நன்றி செலுத்தி ஜபிக்கின்ற டேவிட் மற்றும் குடும்பத்தினர் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தை ஏற்று அவர்களுக்கு தொடர்ந்து தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அளித்து அவர்களுக்கு முதல் ஆசிரை நிறைவாய் பொழிந்துள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஆரோக்கிய மேரி, யூ செபாஸ்டின், மைக்கேல் தாஸ், டி இருதயராஜ், ஜெயமேரி என்னும் உம் அடியார்களை நினைவுகூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயல் போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவதுபோல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் என் ஆன்மா நலமடையும் ஆன்மீக நற்கருணை ஜெபம் இயேசுவே பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன் என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன் உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும் எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன் உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன் நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும் ஆமீன் தூய் ஆவியார் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைபொருள்களுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக சகாய அன்னை நாசிர் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இறைவனின் தூய அன்னையே இதோ மடக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் நெருக்கடி வேளைகளில் நாங்கள் மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை கண்ணோக்கி அருளும் மாட்சி பொருந்திய மரியே ஆசிய நிரம்ப பெற்றவரே எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களை எப்போதும் விடுவித்து காப்பாற்றியருளும் அனைவரையும் அரவணைக்கும் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் எம் கூக்குரல் உம்மிடம் வருவதாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம் வணக்கத்துக்குரிய கன்னிமரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் அருளால் உம் திருமகனுக்கு தகுதியான இல்லமாக விளங்க செய்தீரே
அந்த அன்னையின் புகழை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களை அவரின் பரிந்துரையால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் துன்பங்களிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராக இயேசு, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமீன். சகாய அன்னையின் மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆமீன். ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி எங்களுக்காக காத்திருக்கும் சகாய அன்னையே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது அருளை நிறைவாக பொழிந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமீன். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்றுத்தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.